அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருளிய பண்டார சாத்திரம் உபதேச பகருடை திருக்கயிலாய பரம்பரை போற்று. அதில் வந்து ஒரு பகுதி நாம் முடிச்சிருக்கிறோம். உபதேச பகருடையில் உபதேச பகருடை என்ற நூலில் எத்தனை வரி வரைக்கும் பதிவாயிருக்குது? உபதேச பக்கருடைய பக்கம் சொல்லுங்க. இப்போ நம்ம நடத்த வேண்டியது 430. சரி, 432 பக்கத்துக்கு வந்துருங்க. உபதேச பக்கருடைய ஆசிரியர் அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர். மந்திரம் எப்படி தொடங்குது? இன்பம் எனும்ங்கிறதுலேருந்து நடிக்க அது வரைக்கும் உள்ளதுக்கான தொகைப்பொருள் எழுதுனா வேலை முடிஞ்சது. அதுக்கான தொகைப்பொருள் எழுத போகிறோம். இன்பம் எனும்ங்கிறதுலேருந்து தாங்கிய வரைக்கும் தொகைப்பொருள் எழுத போகிறோம். எழுதுங்க. இறைவன் பேரின்ப பொருள். தேவாரத்தில் என்ன படித்தோம் அப்படியே வருது. இறைவன் பேரின்ப பொருள். அந்த இறைவனை நான் ஒரு முறை கூட தடுமாறியும் நினைத்ததில்லைங்கிறார் தட்சிணாமூர்த்தி தேசிகர். இறைவன் பேரின்ப பொருள், அவனை ஒரு முறை கூட நான் தடுமாறி கூட நினைத்ததில்லை. அதாவது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினதில்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். இல்லை, என்னுடைய பிறப்பையும் நீக்கினார், நீக்க நினைத்தார். என்னுடைய பிறப்பை நீக்க நினைத்தார், அடிமை கொள்ள நினைத்தார், நான் செய்த வினையினால் பிறப்பு வரும், பிறப்பு வரும்போது பெயர் வரும், சாதி வரும், குணம் வரும், தொழில் வரும். இவங்களுக்கு சித்தியாரில் ஒரு காட்சியை சிறப்பாக பார்க்கும்போது என்னெல்லாம் வரும்னு ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு பொருளை சிறப்பாக பார்க்கும்போது பெயர், சாதி, குணம். மரம்னு பொதுவாக இருந்தது வேறு, மாமரம். அந்த மாமரத்தில் இப்போ பூ இருக்கா, காய் இருக்கா, பழம் இருக்கா, இனிக்குதா புளிக்குதா, அதில் படிச்சிங்கல்ல. அந்த மாதிரி நான் வினைன்னு ஒன்று இருந்தால் பிறப்பேன், பிறந்தால் எனக்கு பெயர், ஜாதி, குணம், தொழில் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் உடையவன் நான். இவையெல்லாம் நீங்குவதற்காக நீ பெயர், சாதி, குணம், தொழிலுடன் உருவம் கொண்டாய். அதாவது சுருக்கமாக சொன்னால், என்னுடைய பிறப்பை அறுப்பதற்காக நீயும் பிறப்பது போல என்ன செய்தாய்? பிறந்தாய். உமாபதி சிவம் அதை வந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய நூலில் சொல்கிறார், எனக்காக உண்டி உறக்கம் பயம், என்ன மாதிரியே பிறந்து, என்ன மாதிரியே சாப்பிட்டு, என்ன மாதிரியே தூங்கி, நான் பயப்படுற மாதிரியே பயப்பட்டு, எனக்காக நீ செய்தான்னு சொல்கிறாரில்ல, அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இது. எனக்காக நீ உருவத்திருமேனியை கொண்டாய், ஆனால் அது அருள் திருமேனி. தட்சிணாமூர்த்தி தேசிகர் நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருங்கிற ஞாபகத்தோடையே படிக்கணும். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். என் பிறவி நீ திருமேனி கொண்டு வந்தாய், ஞானசம்பந்தர் மகிழும்படியாக அவருக்கு பொற்கிளி கொடுத்த தலம் திருவாவடுதுறை. அந்த தலத்தில் எல்லா உலகத்தவர்களும் கண்டு போற்றும்படியாக உன் அருள் திருமேனியை காட்டிறாய்.
உன்னுடைய பெயரை சொல்லும் போதே பேரின்பமும் அருளும் கிடைக்கும்படியாக பெயரையே நமச்சிவாய மூர்த்திகள் என்று வைத்து கொண்டாய். அது பெயர் சொன்னாலே என்ன சொன்ன மாதிரி ஆயிருது, பஞ்சாக்கர சொன்ன மாதிரி பெயரையே நமச்சு. அதனால தான் நம்முடைய மடத்தில் பஞ்சாக்கர பதிகம் அதிகமாக பாடுவாங்க. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. பஞ்சாக்கர பதிகம் நிறையா பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஓதுவார சொன்னால் பஞ்சாக்கர பதிகமே பாடுவாங்க. அவங்கள பொறுத்தளவு நற்றுணையாவது நமச்சிவாயன்னா நமச்சிவாய மூர்த்திகளேன்னு பொருள். ஆமாம், நீங்கள் அதுக்கு அந்த அங்கே படிக்கும்போது அந்த பொருளோடு படிக்கணும். நான் நமச்சிவாயவன நமச்சிவாய மூர்த்திகளேன்னு அர்த்தம். புரியுதா? உன் பெயரை சொல்லும்போதே எனக்கு அருளும் பேரின்பமும் கிடைப்பதற்காக நமச்சிவாய மூர்த்திகள் என்று பெயர் வைத்து கொண்டாய் என்ற நாமத்தை வைத்து கொண்டாய். உண்பது முதலிய குணம் கொண்டாய். அதைத்தான் உமாபதி சிவம் உண்டி உறக்கம் பயம் என்று சொன்னார். உண்பது முதலிய குணம் கொண்டாய். உயிர் வர்க்க உயிர் வர்க்கத்தில் ஒன்று போல திருமேனி தாங்கினாள். அதனால் ஒன்று ரெண்டு வகுப்புக்கு முந்தி உங்ககிட்ட சொன்னேன். அதாவது அந்த சராசரி நம்ம வந்து ஒரு குருவை ஆசிரியரை பார்க்கும்போது நம்ம வந்து சாதாரணமாக பார்க்குறோம். பார்க்கறது சாதாரணமாக பார்க்கறது அவமதிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கருத்து வகையில் நேற்று படித்து பாருங்கள், கருத்து வகையில் நம்ம இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் யார் மேலே இருக்கிற மாதிரியே நம்ம அழுக்காக இருக்கிறதுனால யாரும் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், அது வந்து சாத்தியம் கிடையாது, நம்முடைய கற்பனை. நம்ம அழுக்காக இருக்கிறதுனால அவரும் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம உயிர் போலவே அவர் உயிரும் அழுக்கானது, நம்முடைய மனம் போலவே அவருடைய மனமும் அழுக்கானது, அவருடைய அறிவை போலவே நம்முடைய அறிவும் குறைவானது அப்படின்னு நம்ம எதிலிருந்து தான் மதிப்பிடுவோம்? அது அந்த என்ன நிலை, அதுக்கு பேர்னா ஆன்மரூப நிலை. ஆன்மரூபத்தில் உயிர் தன்னிடத்துல இருந்து தானே மதிப்பிடுது. யாரிடத்துலேருந்து மதிப்பிடுவதுக்கு பதிலாக? இறைவனிடத்துலேருந்து மதிப்பிடுவதுக்கு பதிலாக இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அதாவது ஒரு வைரக்கல் அழுக்கெல்லாம் படிஞ்சு அது வைரம்ங்கிறது பெரிய அளவில் தெரிய மாட்டேங்குது, பிரைட்டாக இல்லை, அது வைரம் பட்டையெல்லாம் தீட்டாமல் இருக்குது. அது வைரக்கல்னு மட்டும் ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு கத்திரிக்காய் கடைக்காரங்கிட்ட இதை வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது கொடுங்கங்கிறான். அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தால் எனக்குன்னு ஒரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் தரங்கிறான். இது ஆகாதுடா, எல்லோரும் விலை உயர்ந்த பொருள் சொல்கிறாங்களேன்ட்டு அரிசி கடைக்கு போகிறான். அரிசி கடைக்காரன் எதாக இருந்தால் எனக்கு இந்த அரிசி தான் பெருசு, வேணால் ரெண்டு கிலோ அரிசி தரேன் அப்படிங்கிறான். இப்படியே அவன் ஒவ்வொரு கடையாக கடந்து போனால் வைரக்கடைக்காரன் தான் அதை சரியான செய்கிறான், மதிப்பிடுறான். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டுறீங்க? வைரத்தை வைரம் என்று அறிவதற்கு ஒரு அறிவு வேணும். இப்போ நான் சொன்ன செய்தி வந்து நம்ம டெய்லி சொல்லணும், டெய்லி வகுப்பில் சொல்லணும். இது ரெண்டாவது மூணாவது முறையாக சொல்கிறேன். அதாவது நம்முடைய மனதில் இருக்கிற அழுக்கை அவர் மனசில் அப்ளை பண்ணுறோம், நம்முடைய அறிவில் இருக்கிற குறையை அவர் மேலே அப்ளை பண்ணுறோம், நம்முடைய உயிரில் இருக்கிற குறையை அவர் மேலே அப்ளை பண்ணுறோம். இது எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா திருந்திடுவோம். புரியுதா? என்ன நினைக்கிறோம் அவர்கிட்ட இருக்கு நினைக்கிறோம் பார்த்திங்களா, அங்கே தான் வந்து நம்ம சமய பாதைக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அதில் கவனமாக இருக்கணும். உயிர் இயல்பு தான், ஆனால் கவனமாக இருக்கணும். அதான் அவர் சொல்கிறார் பாருங்க, இப்போ இவருக்கு இது சொல்ல தெரியுது, நீ வந்து என்ன மாதிரி பிறக்க வேண்டியதில்லை எனக்காக பிறந்த. இது சொல்ல தெரிஞ்சதுன்னா ஞானம், சொல்ல தெரியலைன்னா இதுபோல் ஞானிகள் சொல்வதை பார்த்து நாம் சொல்ல பழகிடணும், உண்டா இல்லையா? ம், நீ வந்து உண்ணல் முதலிய குணங்களை கொண்டு என்ன மாதிரியே நீ சாப்பிட்ட, அப்படி சாப்பிடலைன்னா நமக்கு அவர் குருங்கிறது நம்ம உணராது. அதாவது ஆனந்தராசனையா அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுவார், எங்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது சொன்னதா, நான் அவர் கூட 15 நாள் இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். அவர் கூட 15 நாளுங்கிறது 15 வருஷத்துக்கு சமம். புரியுதா? அவர் சொல்லுவார், அதாவது ஒரு பயணியில் ஒரு பெண்மணி வருது, கூலி வேலைக்கு போய்ட்டு ரொம்ப அழுக்காக வருது, சேரில் வேலை செஞ்சுருக்குது. உறுதியாக நம்ம அந்த பொண்ணை ஒட்டிக்கு வந்தால் நம்ம ட்ரெஸ் அழுக்காயிரும் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஒரு லேடி என்ன செய்யும், லேடி விலகும். அவர் சொன்னது அந்த லேடி என்ன செய்துக்கலாம், விலகிக்கொள்ளும். அந்த லேடி வந்து ஒரு மீடியமாக ஒரு மில்லுக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு வர பொம்பளைன்னு வச்சுடுங்களேன், அல்லது ஒரு டீச்சர்னு வச்சுருக்கேன். இன்னொரு லேடி வருது, இந்தம்மா மொத்தமே 5 பவுன் நகை தான் போட்டிருக்குது, அந்தம்மா 100 பவுன் நகை போட்டிருக்குது, பட்டு சேலை மட்டுமே 1.5 லட்சம் ரூபா வரும். அப்போவும் இந்த லேடி என்ன செய்யும், விலகும். இந்த லேடி விலகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த லேடி மாதிரியே அந்த லேடி வரணும். இதுதான் சாமி அப்படிம்பார் ஆனந்தராசனையா.
சாமி குருவை கண்டு நம்ம பயப்படாமல் இருக்கணும்னா அவர் யாராக இருக்கணும்? நம்மளை மாதிரியே இருக்கணும். நம்மளை மாதிரியே இருக்கணும். இப்போ மடங்களில் வந்து குருவுக்கும் நமக்கும் இடைவெளியை காட்ட சொல்கிறாங்கன்னா காட்டலன்னா நம்ம குரு மதிப்பு தெரியாது. அதே சன்னிதானம் மாதிரியே இன்னொரு சன்னிதானம் வரும்போது அவங்க இயல்பாக இருப்பாங்க. ரெண்டு பேருடைய மல்டி மில்லியனரும் சேர்ந்துக்கிடுவாங்க. மல்டி மில்லியனரை பெட்டி கடைக்காரன் சந்திக்கணும்னா 1000 விதி வேணும், இல்லைன்னா அவருக்கு யாருடைய மதிப்பு தெரியாது. அசந்தா தோளில் கை போட்டுருவான், புரியுதா? அசந்தா அவன் வந்து அவற்ற மல்டி மில்லியனர்கிட்ட யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிடும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? இந்த ஊரில் ஒரு பெரிய சிட்பண்ட்காரரு, இந்த நம்ம கோயிலுக்கு வசூலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், முதல்ல சொல்லிட்டு போனோம், பெரிய இடத்த வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி தான் போனோம். முத்தனையெல்லாம் வந்தார், எல்லோரும் டீமாக தான் போனோம். போன உடனே அவர் தன்னுடைய ஆஃபீஸருக்கு வந்து எந்திரிச்சு வந்தார், 10,000 ரூபா கொடுத்தாரு, எங்கிட்ட பேசவும் இல்லை ஒன்றும் செய்யலை, போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ அவன் நம்மளை ஒரு லெவலில் வச்சுருக்கான். அப்போ அவர் யார் கூட உட்காந்து பேசுவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஊரில் பெரிய சிட்பண்ட்காரன், பல கோடிக்கு அதிபதி, புரியுதா? அப்போ அவர் யார் கூட உட்காந்து பேசுவாருங்கிறத நம்ம என்ன செஞ்சிடணும், புரிஞ்சுக்கிடணும். நாங்கள் வேகமாக யதார்த்தமாக உள்ள ஆஃபீஸுக்குள்ளே போனோம், அப்படியே வெளியே நில்லுங்க அப்படின்னாரு. 10,000 ரூபா கொடுத்தாங்க, வந்தார், எந்திரிச்சுன்னு போயிட்டு வாங்க, கை காட்டிட்டு போயிட்டார். நம்மகிட்ட இல்லை, அவருக்கு நம்மகிட்ட பேசுனா அவருடைய பிஸ்னஸ் பின்னோக்கி போயிடும். ஆ, புரியுதா உங்களுக்கு? அதைத்தான், ஆமாம், அதைத்தான் இதில் இவர் சொன்னார். அந்த பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யான்னு ஒரு வரி வரும் அதில், உண்மை விளக்கத்தில். பொய்காட்டா மெய்யான்னா என்னுடைய உடம்பு வேணும், அவரோட உடம்பு வினையில் வரல, மனவாசம் கிடந்தார் உடம்பு வினையில் வரல, அதுவும் அருள் தான் வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்லுவார், பொய்காட்டா மெய்யா உன்னுடைய உடம்பு எதில் வந்திருக்குது? அருளில் வந்திருக்குது, என்னுடைய உடம்பு வினையில் வந்திருக்கும்பார். ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு பேருடைய உடம்பு என்னது தான், அருளில் தான் வந்திருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே மெய்கண்டார் மாணவர் தான், புரியுதா? அருள்நந்தி சிவ மாதிரி தான் யாரும் மனவாசம் கிடந்தாரோ. எனவே உயிர் வர்க்கத்துள் ஒரு உயிர் போல நடிக்க, நடிக்கங்கிறார், உயிர் வர்க்கத்தில் ஒரு உயிர் போல நீ நடிக்க திருமேனி தாங்கினாய். அந்த நடிப்பு இல்லைன்னா நமக்கு குருவை கண்டு ஒரு என்ன வந்துடும், ஒரு அச்சம் வந்துடும். ஒரு முதலமைச்சரை ஒருத்தன் சாதாரணமாக சந்திக்கணும்னா அட்லீஸ்ட் மினிஸ்டராவது இருக்கணும், உண்டா இல்லையா? அதே மாதிரி ஒரு அந்த முதலமைச்சரை சந்திக்கிறவன் சாதாரண ஆளுன்னா முதலமைச்சரை சாதாரண ஆளாக என்ன செய்யணும், மாறணும். ஏன் டீ கடையில் போய் முதலமைச்சர் டீ குடிக்கிறாரு? டெய்லி டீ கடையில் தான் குடிக்காரா? இல்லை, ஏன்னா அங்கே அவர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு, நீ என்ன மாதிரி மாற முடியாது, நான் யாராக மாறுறேன், அவ்வளவுதான். நீங்கள் இதுக்கு சித்தாந்த விளக்கம்லாம் சொல்லக்கூடாது, வாழ்வியிலேருந்து சொல்லணும். முதலமைச்சர் போகும்போது ஏன் டீ கடையில் குடிக்கிறாரு? ஏன் பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் அந்த கிராமத்து கூட்டத்தோடு கிடந்து ஆடுறாங்க, டெய்லி ஆடிட்டு தான் இருக்காங்களா? ஆடுறாங்க. அவங்க டிராக்டர் ஓட்டினா டிராக்டர் ஓட்டுறாங்க. அது என்னதுன்னா என் நிலைக்கு நீ வர முடியல, நான் யார் நிலைக்கு வர்றேன், அதுதான், புரியுதா? அப்படி இறங்கி வருவதனாலே அதுதான் அவருடைய இயல்புன்னு முடிச்சு விடாது. முதலமைச்சருக்கு வந்து இந்த டீயை கிடையாது, விட்டால் வேறு டீயே கிடையாது, அவர் டீ குடிக்க கொடுக்க மாட்டாங்க, அதனால் குடிக்கிறாருன்னு என்ன செய்ய முடியாது, நினைக்கிறவன் இருக்கிறான். இதான் சமயம்னு ரெண்டு டீயை சேர்த்து அடிக்கிறாருடா, அவருக்கு டீ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட என்ன செய்வான், அதுதான். இதுதான் குருவை பற்றிய புரிதல், புரியுதா? அதை இதில் புரிய வச்சார். அதை நீங்கள் இதுக்கு இதை நான் இவ்வளவு நேரம் பேசுனதை நீங்கள் உமாபதி சிவம் வந்து பார்வையான மக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையன காணா புவியும்பார். ஒரே வார்த்தையில், ஒரே வரியில், பார்வையன மக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையன காணா புவி. என்ன சொல்லுவார்னா, விலங்கை வச்சு விலங்கை பிடிக்கிற மாதிரி இறைவன் மனித வேடத்தில் வந்திருக்கிறாங்கிறது யாருக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாதும்பார். பார்வையன மக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையன காணா புவி, மக்களுக்கு தெரியாது. ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவன் வாராதவின் அப்படிம்பார். இறைவன் குருவாக வரலன்னா ஒருத்தனுக்குமே அறிவு வராத அப்படிம்பார். அதெல்லாம் நம்முடைய சமயம் நமக்கு கற்றுத்தந்தது, புரியுதா? இதை வந்து நம்ம இந்த பாடப்பகுதியை எடுத்துக்கொண்டு அடுத்த பாடப்பகுதிக்கு போகிறோம். சர்க்கஸ்காரங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த ஏரியாவில் இருப்பாங்க.